கடைசி இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓபி 45 ஹிட்மேன் ஃபார் எ ரீசன். இந்த வாட்டி மட்டும் வேர்ல்ட் கப் ஜெயிக்கல. சரி ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓபி 45 அப்டேட் ட்ரோல் பண்ண போறோம். ஐ லவ் யூ ராஜா. ஐ லவ் யூ ராஜா. வாய்ப்பில்ல ராஜா. நீங்களே பாருங்க. ஜோக்கரோட லவ்வர் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்தில் ஒன்றே ஒன்று தான் மாறாமல் இருக்குது, என்னது இவனுக்கு காப்பி அடிக்கிறது. நாய் வேலை நிமித்த முடியாது, கருணாக்காரனை திருத்த முடியாது. சரி ஓகே, இந்த கேரக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா காச்சி. அப்படிதாங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் காமிச்சிது. சரி ஓகே, இதோட பவர் என்னான்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். அதாவது நம்ம இந்த கேரக்டரை யூஸ் பண்ண சொல்ல நம்ம கிட்ட இருந்து ஒரு ஒயர் மாதிரி போவோம். அந்த ஒயர் வந்து நம்ம டீம்மேட்ல யாருனா பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கனெக்ட் ஆயிரும். அந்த ஒயர் மூலமா அந்த நம்ம டீம்மேட்டுக்கு ஹெச்பி சப்ளை ஆகும். இதுதான் இந்த கேரக்டரோட பவர். இந்த கேரக்டர் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னன்னா லைட்டாக தான் ஹெச்பி ஏறுது, அதனால பெருசாக இது ஒன்றும் பாதிப்பு கிடையாது இந்த கேரக்டர்னால. ஓகே, இந்த அப்டேட்டில் வந்து இந்த கேரக்டர் ஓகே பரவாயில்ல, நாட் பேட் அப்படி தான் எனக்கு தோணுது. அடுத்த அப்டேட் பார்ப்போம். அடுத்தது வந்து எனக்கு இந்த அப்டேட்டில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து இந்த புச்சிக் புச்சிக் கன்லேயே ஹீல் பண்ணுறது. ஆனால் இது எங்கேருந்து இவனுங்க சுட்டானுங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதை வந்து கண்டிப்பாக எதனா காப்பி அடிச்சிருப்பானுங்க. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் இதை கண்டுபிடிக்கிறேன் இவனுக்கு எங்கேருந்து இந்த இதுவை காப்பி அடித்தானுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த அப்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த சிஎஸ் ரேங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் பிளே வந்து கொண்டு வந்தது. நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் இவனுக்கு எப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துன்னு வருவானுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. இன்னும் நம்ம சிஎஸ் ரேங்க்லனா வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சிஎஸ்ஏ இன்னும் உடல இவனுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா இன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணுங்கிறது கிளாஸ் ஸ்குவாட்லேயே இன்னும் உடல. நான் ஏதோ ஒரு மோடில் விளையாண்டேன், நல்லா இருந்தது சீரியஸாக. இந்த அப்டேட்லேயே நான் கரீனா கோரோனா போராட்ட வேண்டிய ஒரே விஷயம் இந்த அப்டேட்டை சீக்கிரமாக விட்டது. இந்த மாதிரி சீக்கிரமாக வர்றத போன அப்டேட்லேருந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த அப்டேட்டில் தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா வந்து சும்மா வெட்டியாக இருந்தால் சரி ஃப்ரீ ஃபயர் உள்ளே போகும்னு பார்த்தா போயிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தில் என்னை நீ டச் பண்ணிட்டேன். சரி ஓகே, இதுவரைலாம் எனக்கு இந்த அப்டேட் என்னென்னா பிடிச்சிருக்கோ அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த அப்டேட்டை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த அப்டேட்லேயே நான் ஆவலோட எல்லாரும் எதிர்பார்த்தது ஓல்டு பிக் ரிட்டர்ன், ஆனால் வந்தது குட்டி பிக். என்ன இழவி அது? நாங்கன்னா கேட்டோமாடா, இதை நாங்கள் கேட்டோமா? பார்க்கறது எப்படி தெரியுமாக்குது? அப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணினுக்குறானுங்க. இதை மாட்ட மாட்டுறானுங்க. எத்தனை முதல்ல வருது போய் நீனு கரீனா அதை மாற்றி தொலைங்களேன். எல்லாத்தையும் மாற்றிருக்கீங்களே, இதை ஏன் மறந்து மாற்றிட்டீங்க? மாற்றோம். அதான் ஏன், ஏன்னா அதான் எங்களோட அடையாளம். அதே மாதிரி தான் வெறுமுடானா ஓல்டு பிக் தான் அடையாளம், அதையும் மாற்றிட்டீங்க. சரி அதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஓகேவா, அதை கூட மன்னிச்சிருவேன். இப்போ ஏதோ பண்ணி இது மாதிரி எத்தனை வந்துக்கிறீங்க, ஓகே அதை கூட மன்னிச்சு விட்டேன். ஆனால் இந்த கேம் கிரியேட் ஆகி 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்தில் நான் ஒரு 5 வருஷமாக இந்த கேம் விளையாடிட்டுருக்கேன். எந்த ஒரு ஆனிவர்சரியிலையும் இல்லாமல் கிஃப்ட்டு கொடுத்துக்கிறீங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இதுனா ஒரு ட்ரெஸ்ஸாங்க, இதுக்குனா ஒரு கிஃப்ட்டு தரானுங்க, ஒரு ஈவெண்ட் வேறு நடத்துகிறானுங்க. சை, அப்படி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை நான் வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? போக சொல்ல என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம்? எல்லாத்தையும் கொடுங்களேண்டா. என்ன மாதிரி டாப் அப் பண்ணாதவனா இந்த மாதிரி ஈவெண்ட்டை தானே நம்பி இருக்கான். இதே மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கேமை விட்டு போகிறதாலும் வேறு வழி தெரியலையா? போகணும்னு நினச்சாலும் என்னை நீங்கள் போக விட மாட்டீங்க. என்ன பண்ணுறது, சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்காக தான் அந்த கேமை விளையாடிட்டுருக்கேன். இல்லைனா நான் எப்போயோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருப்பேன் ஸ்டோரி கேம்ஸாக. தயவு செஞ்சு லைக்கை போடுங்க. ஓகே, அடுத்து இந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு. நான் என்ன புரிஞ்சிக்கினேன்னா என்ன கன்ஸ் ஆகுனா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பவர்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது பவரை கஸ்டமைஸ் பண்ண முடியாது, வெறும் கன் ஸ்கின்ஸை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்னு. ஓவராலாக இந்த அப்டேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
இதனா ஒரு அப்டேட்டா அப்படிதான் கேட்குற மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த அப்டேட்டும் இல்லைங்க. பழையசை தான் திரும்ப 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 எத்தனை வரானுங்க. அதுவும் அதே மாதிரி எத்தனை வந்தால் பரவாயில்ல. பழையசியே ரொம்ப மொக்கையாக எத்தனை வரானுங்க. சரி ஓகே சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை காய்ஸ், see you.